அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் ஆஃபியல் எக்ஸாம் 2024 எப்படி ஈஸியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் எந்த எக்ஸாம்க்குனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரிவிஷன் எக்ஸாம், ரிவிஷன் டூ, பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வே. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இந்த சம் படிக்கணும், 5.5 படிக்கணும், கிராமர் ரூல் படிக்கணும், 2.5 படிக்கணும், 9.8 வால்யூம் ஏரியா சம் வந்து படிக்கணும், அதுக்கடுத்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் படிக்கணும், ஸோ 12.1 படிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தயவு செஞ்சு படிக்கவே படிச்சிடாதீங்க. ஸோ அப்படி இம்பார்ட்டன்ட் மட்டுமே நீங்கள் நம்பி போனீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது பிரேக் ஆகிடும். ஸோ நம்ம எப்படி 53 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவா இருக்குன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 11, சாப்டர் 12 இதுதான் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஐ ஓப்பனிங்காக இருக்க போது நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பல வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். 12th கடந்த 4 வருஷமாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 11, 12 நான் சொல்கிற மாதிரி படித்தீங்கன்னா நீங்கள் இது இருக்க மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தான் அந்த டேக்லைன் வச்சுருந்தா குழந்தை கூட பாஸ் ஆகலாம்னு. ஓகேவா? ஸோ மற்றபடி எதுக்கு மேல். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த 4 சாப்டர் நம்ம வந்து படிக்கணும். படிக்கணுன்ற போது இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நம்ம படிக்கக்கூடாது, ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சம் விடாமல் எல்லாமே படிக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் சமும் எல்லாமே படிக்கணும். 1.1, 1.2, 1.3 அப்படி ஆரம்பிச்சு எல்லா எக்ஸசைஸ் சமும் 2.1, 2.2 அது வரிசையாக படிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிச்சிருங்க, செகண்ட் லெசன் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் லெசன் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னு சொல்கிறேன்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமில் 7 5 மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 7னா எய்தர் ஆர் சாய்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை 14 5 மார்க் உங்களுக்கு கேள்வியில் கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பாடம் நமக்கு இருக்குது? மொத்தம் 12 பாடம் தான் நமக்கு இருக்குது. 12 பாடத்தில் 14 5 மார்க் கேட்குறாங்க. விச் மீன்ஸ் மினிமம் நம்ம ஒரு லெசனுக்கு ஒரு 5 மார்க் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வெறும் இந்த கிராமர் ரூலு இல்லை இந்த வெறும் இந்த எக்ஸசைஸ் 2.5 இந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த ஒரு 5 மார்க் நீங்கள் எதிர்பார்க்குற 5 மார்க்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வருமா வராதா நம்ம பயத்திலே பாதி சமம் மறந்துடுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் இப்போயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இது பரவாயில்ல, இந்த ஆஃபியல் எக்ஸாம்க்கே இந்த நம்ம இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கிறோம். ஆஃபியல் எக்ஸாமில் நம்ம ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களால் இதை கவர் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, ஆனால் இப்போயிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளோட அல்டிமேட் டார்கெட் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் இருக்கு. இது முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லுவேன். நம்ம எப்படி அப்படி ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து மேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ ஒரு 5 மார்க் வந்து கட்டாயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எடுத்தோன்னே நம்ம இப்படி நினச்சிடக்கூடாது. 4 5 மார்க் இருக்கே, அப்போ இந்த 4 லெசன் படிச்சுன்னா 20 மார்க் நான் இங்கேயே எடுத்துருவேன்னு அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே நம்ம சொல்லிடணும்ல நம்ம எல்லா பாசிபிலிட்டியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்பா, எய்தர் ஆர் சொன்னேன். இப்போ ஏன்ற கொஷின் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 1லேருந்து வந்து பீன்ற கொஷின் லெசன் நம்பர் 11லேருந்து வந்துச்சுன்னா ஹேவ் டு பிக் ஒன்லி ஒன் அமாங் தீஸ் டூ. ஸோ அந்த மாதிரி டைத்தில் நம்ம படித்த ஒரு 5 மார்க் வேஸ்ட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒர்ஸ்ட் கேஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எப்பயாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு 15 மார்க்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னென்னா அந்த 4 லெசனுமே தொடர்ச்சியாக படிச்சிருங்க. 1, 2, 11, 12 உங்களுக்கு எது ஈஸின்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஆரம்பிங்க. ஐ திங்க் நீங்கள் 12th சாப்டர் ஆரம்பிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 2 எக்ஸசைஸ் தான், அதை வச்சு நான் வந்து சொன்னேன். ஓகேவா? ஓகே ஃபைன். நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிட்டோம். இது போக நம்ம என்ன படிக்கிறோம்னா 1 மார்க்ஸ் இருக்குல்ல, நம்ம என்னதான் வந்து இப்போதான் வந்து மேக்ஸ் நம்ம படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், இவ்வளோ நேரம் நம்ம படிக்கலைனா கூட இந்த 1 மார்க்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 1ல ஆரம்பிச்சு லெசன் நம்பர் 12 வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 20 மார்க் நமக்கு 1 மார்க்கே இருக்குது. ஸோ 13லேருந்து 15 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஷின் வர்றதுக்கான வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை விட அதிகமாக கூட வரலாம். நான் மினிமம் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே மினிமம் தானே எடுக்கணும். குறைந்தபட்சம் இவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம குறைந்தபட்சமே எடுத்துக்கலாமே 13. ஸோ 1 மார்க்கில் ஒரு 13 மார்க் நம்ம இங்கே வந்து எடுத்துடுறோம். ஓகே ஃபைன். இப்போ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். 1, 3, 2 மார்க்கு, 2 3 மார்க்கு. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா 2 2 மார்க்கு, 3 3 மார்க்கு. கணக்கு போடுங்க. நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின். 12
இங்கே பார்த்தீங்கன்னா 13. ஸோ 12, 13 இந்த மாதிரி இருக்குது. நம்ம 13 நம்ம வந்து 12 நம்ம வந்து எடுத்துக்கலாமே. ஸோ 12 இங்கே ஒரு 12 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 13 + 12 = 25. 35 இங்கே நமக்கு ஒரு 40 மார்க்ஸ் வந்தாச்சு. இன்டர்னல் மார்க்ஸ் நமக்கு வந்து இருக்கும், இன்டர்னல் மார்க் எத்தனை இருக்கும், 10 இருக்குமா? ஸோ இப்போவே பாருங்க நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தாச்சு, 100க்கு நம்ம 50 எடுத்தாச்சு. நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா 50. இது வந்து நான் மினிமம் தான் சொல்லியிருக்கேன், சொல்ல முடியாது. இந்த 11th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா மார்க் எடுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டுமே படிச்சுட்டு எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து போகிறீங்க? இப்போ பாருங்க, நம்ம இங்கே 4 லெசன் நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம். அதுக்கே பாருங்க நான் எவ்வளோ பர்முடேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். லைக் இதில் ரெண்டுமே இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை இத்தனை 2 மார்க் இப்படி வந்துச்சுன்னா. ஸோ அதனால நம்ம இந்த குறைந்தபட்சம் யாரா இருந்தாலும் இந்த 4 லெசன் வந்து படிக்கணும். இதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் உங்களுக்கு டார்கெட் லிஸ்ட் மாதிரி எழுதி தரேன். நம்மளுடைய டார்கெட் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா 1A, 2A, 11A, 12. டார்கெட் நம்பர் 2, சப்போஸ் அதை நான் படிச்சுட்டேன் சார்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து 3rd சாப்டர், 4th சாப்டர் அண்ட் 8th சாப்டர் இந்த மூணு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த இருக்கிறதுலே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சாப்டர் சின்ன சாப்டர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 7 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்காது, எக்ஸசைஸ்லாம் நிறைய சம்ஸ் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த 7 ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஸோ 7 பாருங்கள், இங்கேயே பாருங்கள், அவுட் ஆஃப் 12 நம்ம 7 கவர் பண்ணிட்டோம். மோர் தேன் 50% அங்கேயே நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த 7 சாப்டர், ஸோ இந்த டார்கெட் 1, டார்கெட் 2 முடிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போகலாம். நமக்கு வால்யூம் 1ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 முடிச்சாச்சு. 5 பேலன்ஸ் இருக்குது, 6 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2ல அட்லீஸ்ட் 1 படிக்க சொல் ட்ரை பண்ணுங்கள். 6ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஓப்பன் இருந்தேன்னா உங்களுக்கு 5 சஜஸ்ட் பண்ணுவேன், 5th லெசன் பக்கம் போயிடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் முடிச்சுட்டு 5th லெசன், அதுக்கடுத்து ஒரு செகண்ட் வால்யூமில் ஒரு முக்கியமான இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் நம்ம இன்னும் கையை வைக்கல. 7th லெசன் அண்ட் தென் 9th, 8th ஆஃப்கோர்ஸ் இது பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். 9, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த 9th லெசன் இன்டகிரேஷன் நீங்கள் வந்து படிக்க பாருங்கள். ஏன்னா டிஃபரன்சியேஷனுக்கு பாருங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்கு, 7th லெசன் இருக்கு, 10th லெசன் இருக்கு. ஸோ டிஃபரன்சியேஷனை பேஸ் பண்ணி நமக்கு 3 லெசன் இருக்கு, ஆனால் இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி ஒரே ஒரு லெசன்ல தான் இருக்கு. அப் டு 2 5 மார்க் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த லெசன்ல இருக்கு. அதனால 9th லெசன் படிக்க பாருங்க. இந்த 3ல எனி 2 நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம 2 லெசன் தான் ஸ்கிப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுவுமே முடியாதவங்களுக்கு தான் நான் இந்த ஆர்டர்ல உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் இப்படி போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த 7 சாப்டர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டாச்சு நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிங்க. இம்பார்ட்டன்ட் வந்து நான் இம்பார்ட்டன்ட் படித்தாதான் ப்ரோ முடியும், என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது அப்படி நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 7 சாப்டர்ஸ் வந்து தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணிவிட்டு மிச்ச உள்ள சாப்டர்ஸ்க்குலாம் நீங்கள் சொல்லுவீங்களே 5.5 காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஏரியா சம், வால்யூம் சம், ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் இது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறீங்களா, அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் மேக்ஸில் படிக்கவே கூடாது. ஏன்னா எப்படி வேணால் கேட்கலாம், இதுதான் இப்போ 9.8 தான் வரணும்னு உங்களால் சொல்ல முடியாது. 9.2 கேட்கலாம், 9.3 கேட்கலாம். சேம் கோஸ் ஃபார் 5th சாப்டர், சேம் கோஸ் ஃபார் 7th சாப்டர். ஓகேவா? யா, ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்து டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டில் நமக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு எப்போ மேக் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஃப்ரைடே மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டில் ஃப்ரைடே ஈவினிங் இருக்குது, சாட்டர்டே இருக்குது, சண்டே இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, இப்போலேருந்தே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எடுத்தோன்னே இந்த செக்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க. எடுத்தோன்னே நான் சொன்ன இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, டார்கெட் 1, டார்கெட் 2, இதை நீங்கள் உங்களுடைய டார்கெட் 3 வச்சுக்கலாம், இதை உங்களுடைய டார்கெட் 4 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டார்கெட் வச்சு படிங்க. இதில் இந்த அவர்ஸ்குள்ள நான் இதை படிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய 1 வீக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா எல்லா கொஷினும் சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அப்படியே நீங்கள் வந்து கைடு யூஸ் பண்ணுறீங்கன்னா கைடை பார்த்துட்டு விட்டுறாதீங்க, இல்லை ஏதோ வீடியோ பார்த்து கற்றுக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்ததோட விட்டுறாதீங்க. நீங்கள் பென் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம ஆஃபேலியில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு டைம் எடுத்தாலும் ஒன்ஸ் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெசனை ஒரு நிறைய வாட்டி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பப்ளிக் டேத்தில் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து நம்மளே சால்வ் பண்ணிடலாம். எந்த வீடியோவும் எந்த கைடு கிளாஸ் நோட்ஸை கூட நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை, ஈஸியாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பொறுமையாக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக போடுங்க. அப்டேட் படிச்சுட்டு போகிறது, ஸ்டெப்ஸாக பார்த்துட்டு போகிறது அதெல்லாம் வேலைக்காகாது. ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுங்க. எடுத்தோன்னே டேரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணிடுறது சொல்யூஷனுக்கு. ஓகேவா? யா, இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிற அப்ரோச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லீகல் வே, இப்படி தான் நம்ம வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து எதிர்கொள்ளணும்.
ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இதுபடி பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்துங்க, இப்போ நான் சொன்ன கருத்தில் உடன்பாடு இருந்திருக்காது, பட் இதுதான் உண்மை, என்ன பண்ணுறது, யூ ஹவ் டு அக்செப்ட். ஓகேவா? யா, தட்ஸ் இட். பாய்.